ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து காலர் நெக் வச்சு எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல் காலர் கிடையாது ஆஃப் காலரு ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் இப்போ நான் நெக் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சும் பேக் நெக் வச்சு இறக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு வச்சு கட் பண்ணி தைச்சிருக்கேன் ஏற்கனவே இப்போ இதில் தான் நம்ம வந்து காலர் அட்டாச் பண்ண போகிறோம் காலர் அட்டாச் பண்ணுறதுக்கு சுடிதார் ஃபேன் இருக்குது பாருங்கள் அதில் கீழே வைப்போம்ல அந்த கேன்வாஸ் எடுத்துடுங்க கால் பகுதியில் வைக்கணும் அந்த கேன்வஸ் எடுத்துகிட்டு ஒரு பதினாலு இன்ச்சுக்கு அந்த கேன்வாஸை கட் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் சைடு மட்டும் லைட்டாக ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக வளைவு ஷேப் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது ரொம்பவே ஈஸியாக வந்து ப்ளவுஸில் காலர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது இதை வந்து ஒரு ப்ளைன் துணியில் அதாவது ப்ளவுஸோட துணியில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் துணியில் வந்து நான் இதை வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமே துணி இருக்கணும் அரை அரை இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் எடுத்துருக்கேன் அதில் வந்து நான் கட் பண்ணல எதுவுமே மேலே பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்து பெரிய தையல் வச்சு அந்த துணியில் நீங்கள் லைட்டாக தச்சு எடுத்துடுங்க இதை வந்து நம்ம லாஸ்டில் பிரித்து எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் வந்து பெரிய தையல் வச்சு தச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதே அளவுக்கு இன்னொரு துணியை வச்சு மடித்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் அந்த கேன்வாஸை சுற்றி வந்து அரை இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க அதாவது நம்ம கேன்வாஸ் வச்சுருக்க துணி ஒன்று இதை இதே சைஸில் இன்னொரு துணியும் நம்ம எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி கேன்வாஸை சுற்றி நமக்கு அரை இன்ஜ் துணி இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு இன்னொரு துணியும் நான் எடுத்திருக்கேன் இப்போது கேன்வாஸோட மேல் பகுதியை வந்து நம்ம தைச்சிக்க போகிறோம் தைக்கும் போது கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க ஆரம்பித்து அந்த கேன்வாஸோட ஷேப்புக்கு அப்படியே கேன்வஸை சுற்றி நம்ம தைச்சிடலாம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ தைச்சாச்சு தைச்சிட்டு நாங்கள் இதை மீறி இருக்க எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன் எந்த இடத்துல வந்து அரை இன்ச்சை விட அதிகமாக துணி இருக்கோ அந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நாச் கட் பண்ணி நம்ம வந்து கேன்வாஸை பக்கமாக திருப்ப போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நாச் கட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸை நல்லாவே உள் பக்கமாக போகிற மாதிரி திருப்பிடுங்க நம்ம இப்போ சைடில் துணி இருக்கிறது வந்து எந்த இடத்துலையும் ஒரு சைடுக்குள்ளே துணி இன்னொரு பக்கம் தெரியாத அளவுக்கு திருப்பினதுக்கப்புறம் சுற்றி ஒரு படிமான தையல் போட்டுடலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது காலர் தைக்கிறதுக்கு காலர் தைக்கல தெரியல அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது இந்த மாதிரி தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம காலரை ஸ்டிச் பண்ண முடியும் பிறகு சுற்றி ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போது நமக்கு வந்து காலர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ப்ளவுஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நாச் கட் பண்ணிவிடுங்க சென்டர் அதாவது சென்டர் கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரியே நம்ம எடுத்துருக்க ப்ளவுஸ்லேயும் நம்ம சென்டர் நாச் கட் பண்ணிக்கணும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பட்டியும் லூப் பட்டியும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி இதோட சென்டரை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது ஷோல்டர் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பாருங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து பின் பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டர் வந்துடும் அதை சின்னதாக ஒரு நாச்சு கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ப்ளவுஸோட பேக் பீஸில் உள்ள சென்டர் பகுதியும் நம்ம எடுத்துக்க கேன்வஸோட சென்டர் பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க பின் பண்ணணும்னா நீங்கள் பின் வச்சுட்டு பின் பண்ணிக்கிட்டு கூட தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ சென்டர் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் ஒரு பக்கத்தில் ஃபஸ்ட்டு தைக்கிறேன் சென்டர்லேருந்து சைடுக்கு தைச்சிட்டு அதையே அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கேன்வஸ் எந்தளவு வருதோ அந்தளவுக்கு தைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் க நமக்கு காலர் வந்துருச்சு இப்போ இந்த ராய்ஜஸ் அதாவது தையல் இருக்குது பாருங்கள் இந்த துணியை நம்ம மறைக்க போகிறோம் அதுக்காக ஏற்கனவே நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நம்ம அதோட அட்டாச் பண்ணி நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம் லூப்பட்டி இருந்து அப்படியே தைக்கும்போது நம்மளோட காலர் வந்து நம்மளோட ப்ளவுஸ் பக்கம் திரும்பி இருக்கணும் அந்த மாதிரி வச்சு இந்த கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுங்கள் ஒரு சைட்லேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நாச் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நாச் கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம நெக்குக்கு எப்படி வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் நாச் கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் வீஞ்சி விட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க துணியை வந்து உள் பக்கம் திருப்பணும் திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக் தைக்க தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இது ஈஸியாக தைச்சிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கரெக்டாக கீழே இருக்க அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க இப்போ அந்த கேன்வாஸில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஓரமாக தையல் போடும்போது அந்த காலர் பகுதி வந்து நமக்கு வெளியில் வந்துடும் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் தைக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க அதேமாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பாருங்கள் இப்போ நமக்கு ப்ளவுஸ்க்கு காலர் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக காலர் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸோட காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதேமாதிரி என்ன நிறையா வீடியோஸ் மிஸ் பண்ணால் பார்க்கணும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்